சந்திரமுகி படம் எப்படி இருந்தது? சந்திரமுகி டூ சொல்லுங்க. சந்திரமுகி டூ படம் எப்படி? அதில் சந்திரமுகி எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும்? டூ சந்திரமுகி டூ பார்த்தேன். படம் எப்படி இருந்ததுன்னு விலாவரியாக சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் பார்க்குறவங்க மானாவரியாக திட்டுவாங்கன்ட்டு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் சீனில் ரஜினி வருவார்ல மாட்டு பாண்டு, தெய்வூடா தெய்வூடா எந்த அப்படின்னு சொல்லிட்டு வருவார். இதில் கார் வராரு, மூடுகுடா மூடுகுடா எல்லா பக்கம் மூடுகுடான்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போலாம் வந்து பெரிய பெரிய கன்று வச்சு டடன்னு சொல்கிறாங்க, பீரங்கி அனகொண்டாலாம் எட்டுனு வருவாங்க. இந்த படத்துலேயும் விஷால் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் ஃபஸ்ட்டு சீனில் இந்த சனல் கைட்டில் பழைய பைல்வான் பக்கிரிலாம் பாம் ரெடி பண்ணி போடாங்க பாருங்க. அது ஒரு நாலு பாமம் ஸ்கூல் வேனில் வச்சுட்டு, அது எவ்வளோ பெரிய திரினா இங்கே வந்து ஒரு 1000 வாழாக்கு பட்டாசு இல்லாமல் திரி மட்டும் இருக்கும். அந்த காலத்தில் கொளுத்தி விடுவாங்களே, அதுமாதிரி கொளுத்தி விட்டுருக்காங்க. அது வரும். நான் ஒரு 32 வருஷத்துக்கு முன்னாடி நெத்தியடி படம்னு ஒன்று இருக்கும், இவருது நம்ம பாண்டியராஜன் நடிச்சிருப்பார், அவர் கட்டி போட்டிருப்பாங்க. அதுமாதிரி வந்துக்கினே இருக்கும், டப்புன்னு ஜிப்பை திறந்து வச்சா போய் அதை அனுப்பிச்சிருவார். அந்த மாதிரி இது வந்துக்கினே இருக்கும். சரி, எப்படியா இருந்தாலும் வருவாப்பில் யார் நம்ம ராகவ லாரன்ஸ் எப்படியும் வந்து அனுப்பிச்சிடாரு, இதெல்லாம் நாங்கள் அப்பயே பார்த்துட்டோம் அப்படின்னு அவர் சரிக்குன்னு வந்து அப்படி அனுப்பிப்பார்னு நினச்சேன். டப்புன்னு பார்த்தா பைக்கில் வந்தார். நினச்சிங்கன்னா இது நம்ம தலை ஒரு படத்தில் வருவார்ல அப்படி ஸ்கிட்டிங்கு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே கரெக்டாக சர்ன்னு நினச்சிங்கன்னா அப்படி யூட்டர்னில் இருப்பார், பாம்பு வெடி வச்சிடும் டப்புன்னு. அப்படி வெடிக்கிற பாம்பு கிட்டே போய் டமால்னு வெடிக்கிறப்ப அவர் அந்த கண்ணாடியை வச்சின்னு போய் அப்படி வந்துடுவார். பாம்பு அட்டுன்னு வெடி பார்த்தா ரெண்டு பசங்க மேலே ஏறிப்பாங்க, அப்படி வெளியே இப்படி வச்சின்னு போய் அப்படி வந்துடுவார். ஏ இது என்னடா இது பயங்கரமாகுது, பாலையா படத்தில் கூட நான் இப்படி பார்த்தது இல்லையா அப்படின்ற மாதிரி பாலையாக டஃப் கொடுக்குற அளவுக்கு யார் ஸ்டண்ட்டு பண்ணானுங்கன்னு தெரியல, பாலையாவே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒவ்வொரு சீனும் வந்தது. அப்படி போட்டு இப்படி வாங்கி அந்த டைமிங்கில் அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே செம்மையாக இருந்தது தான் சொல்லணும். வடிவேலோட காமெடி ரொம்ப மனக்கெட்டுருக்காரு படத்தில், ஏன்னா அவரை தான் சொல்லணும். இந்த படம் நல்லா இருக்குன்னா வடிவேல் வந்து ஒரு 80% ஆக்கிரமிப்பு. இன்னொன்று கீரவாணியோட மியூசிக்கு எல்லாருமே அப்படி இப்படிங்களா, சூப்பரான மியூசிக்கு. ராரா பாட்டியே ஒரு வித்தியாசமான ராராவா கொடுத்துருக்காரு. அதே லிரிக்ஸ் தான் ஒரு ஆக்ரோஷமான ராராவாக கொடுத்துருக்கிறது பெருந்தன்மையாகவும் சிறப்பாகவும் இருந்தது. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணாஸ்டர் ஓனர்லாம் இருப்பார் பார்த்தீங்களா, எல்லாரும் எல்லா பொண்ணுங்களையும் வச்சு டான்ஸ்லாம் ஆடுவார் பார்த்தீங்களா. அதேமாதிரி காஸ்டியூம்ஸில் அதேமாதிரி பேக்ரவுண்டில் பேக்ட்ராப்ஸில் அந்த மாதிரி இருந்தது. லாரன்ஸ் அண்ணன் கொஞ்சம் குண்டாக இருக்கார், அதனால் அப்படி தோணுச்சா என்னன்னு தெரியல. ஒரு இடத்துல உண்மையாலுமே சரவணாஸ்டரில் துணி எடுக்கிறப்ப பேக்கில் ஒரு பாட்டுட்டானே மியூசிக் வரும் பார்த்தீங்களா, அந்த மியூசிக் இருந்தது. 5 நிமிஷம் நான் கிள்ளி பார்த்தேன், ஒரு ஆள் சரவணாஸ்டரில் இருக்கணும் எந்த பிரான்ச்சில் இருக்கும்னு பார்த்தீங்களான்ட்டு அந்த மாதிரி இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கலாய்க்கிறதுக்கு பேசினாலும் உண்மையிலே மனசில் கலாய்க்கிறதுக்கு நிறைய இருக்குது. எனக்கு பி வாசன்னை வந்து ஒரு மரியாதை, ஒரு பில்லர், ஒரு கடவுள். இவ்வளோ நடிகர்களை எல்லாரையுமே அவர் வந்து அவரோட வயசில் அந்த வயசுலேருந்தே அவர் எம்ஜிஆர்கிட்டயே வேலை செஞ்சவர், அவ்வளோ 42 வருஷமாக 45 வருஷமாக படம் எடுத்துகிட்ருக்காரு. அதில் எல்லாமே ஹிட் மூவி, ஃப்ளாப் மூவி கம்மி, ஆனால் எல்லாமே 300 நாள் ஓடின மூவி, ஒவ்வொருவருக்கும் பிளாக் பஸ்டர் ஹிட்டான மூவி. அது வந்து அவர் எடுத்த மூவிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் ரீமேக்கும் டப்பிங்கும் பண்ண மூவி. தலை சிறந்த ஒரு டேரக்டரு, சரியான டேரக்டர் தான் சொல்லணும். 1981 வந்தவர் இன்னி வரைக்கும் ட்ரை பண்ணுறாருன்னா பெரிய விஷயம். ஆனால் இந்த படம் வந்து கிரிஞ்சி தான். அவரோட ஸ்க்ரீன் பிளே அது ஏற்கனவே மூட்டை கட்டியாச்சு சூட்கேஸில், அது மறுபடியும் எடுத்து தோசை, ஆமாம் தோசை தூசை தட்டினா அது நல்லா இருக்காது. அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து இப்போலாம் லோகேஷ் கனகராஜ், நெல்சனு, அட்லி, ஏகப்பட்ட பேர், எச் வினோதன், சக்தி சுந்தரராஜன், ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. நான் சொல்லணும்னா அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு இது ஒர்க் அவுட். ஏன்னா கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த சினிமா வேற, கொரோனாவுக்கு அப்புறம் இருக்கிற சினிமா வேற. இதை நம்ம ஒத்துக்கினே ஆகணும். இது வந்து அவரோட தன்னம்பிக்கை இருந்தாலும் பட் இந்த காலத்து மக்களுக்கு வேலைக்கு ஆகுமானா அது கொஞ்சம் டவுட்டு தான். ரெண்டு பேர் அந்த சந்திரமுகி ரோல் பண்ணியிருக்காங்க, ஒன்று வந்து லக்ஷ்மி மேனன் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று வந்து கங்கனா ரணாவத் பண்ணியிருக்காங்க. கங்கனா ரணாவத் பண்ணது எப்படி இருந்ததுன்னா ஒரு பெரிய கடாயில், நம்ம புது கடாயில் ஒரு வடை சுடுறேன்னு வச்சுங்களேன், அந்த கடாய் எப்படி உள்பக்கம் இருக்கும் வெள்ளை வெள்ளையன்னு சூப்பராக இருக்கும்ல, வெள்ளை வெள்ளையன் அழகாக இருக்கும்ல, அதான் கங்கனா ரணாவத். அதே கடாயை திருப்பி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி லக்ஷ்மி மேனன் மூஞ்சி ஃபுல்லாக மை தடவி வச்சுருக்காங்க, அந்த மையெல்லாம் கழிச்சு பார்த்துட்டு ஏய் லக்ஷ்மி மேனன் தானே நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொன்னோம். ஆனால் கங்கனா ரணாவத் இந்த படத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு 4 நாய் கூட சண்டை போடுவாங்க, சூப்பராக இருந்தது. இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்தது, ஆனால் அது ஒரு சிஜி ஒர்க்குன்னு நல்லாவே தெரியுது. பக்காவாக சொல்லணும்னா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், ஆனால் நல்லா அவங்களோட நளினம், அவங்களோட டான்ஸு, காஸ்டியூம்ஸு, நடை உடை பாவனை எல்லாமே அந்த ராரா பாட்டுக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக புரிந்திருக்கு. இவங்கள நடிச்சிருக்காங்க. நான் வந்து கங்கனா ரணாவத் வந்து ஒரு கிளாமர் லேடின்னு நினச்சேன். ஒரு அருமையான சந்திரமுகி உண்மையாலுமே இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு நேட்டிவாக அழகாக கொடுத்துருந்தாங்க தான் சொன்னோம். அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து
வந்து சூப்பராகவே ராகவாரன் சன்னை பண்ணிட்டாரு. அதுதான் சொல்றேன், ராகவாரன் சன்னை வந்து அவருக்கு கொடுத்த போர்ஷனாக அருமையாக பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், காமெடி, அவருக்குனே வர ஹியூமராக இருக்கட்டும், அவருக்குனே இருக்கிற எல்லாமே அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு. பட்டு என்னன்னா, கதை வந்து ஸ்க்ரீன் பிளே, பழைய ஸ்க்ரீன் பிளே, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஹிட்டு, இப்போ வர்றதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கு. இவர் மேபி சந்திரமுகி 1 முடிச்ச ஸ்பீடில் இந்த படம் பண்ணியிருந்தாருன்னா, ஏன்னா இந்த கதை வந்து சந்திரமுகி ஆதி கதை, அதாவது உண்மையான சந்திரமுகியோட கதை. அதையும் இதையும் இது பண்ணுற லிங்க் உடனே விட்டுருந்தாருன்னா, எப்படின்னா நம்ம இவர் வந்து பொன்னியின் செல்வன் விட்டார் பார்த்தீங்களா, இப்போ விடுதலை கூட விட போகிறாங்களா, அந்த மாதிரி அவர் அப்பயே விட்டுருந்தாருன்னா இந்த படம் இன்னும் ஒரு 100 கோடி 300 நாள் ஓடுறதுக்கு வாய்ப்பான படம் தான். இல்லை காலந்தல்னா ஆர்ன கஞ்சி பழகஞ்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் மண்ணில் புதஞ்ச மான் கொம்பை தட்டி எடுத்துன்னு வந்து நம்ம கிட்ட கொடுக்கலாம். பழைய மீன் குழம்புக்கு டேஸ்ட் அதிகம் தான், ஆனால் இது ஊசாட்சி போன மாதிரி இருந்தது. ஆனால் நல்லா தான் இருந்தது. எல்லாரையும் இது பண்ணுறது மனசு கஷ்டத்துக்காக சொல்கிறேன், இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தா அந்த படம் சூப்பராக இருந்துடும். பசங்க வந்து இதில் வந்து பார்க்க வேண்டியது, விஷாலோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது. விஷால் போர்ஷன் வந்து பெருசாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அனகொண்டா ரொம்ப நீட்டாகவே இருந்ததுன்னு சொன்னால், ஆனால் 2 சீன் தான் வருது. 2 சீன்லேயே பசங்கள்லாம் ஏஞ்சி கத்துறானுங்க, விஷால் விஷால்னு கத்துறானுங்க ரொம்ப. அது அந்த பேர் வாங்கிட்டாரு தான் சொல்லணும். இப்போ சந்திரமுகினா வந்து நமக்கு ஜோதிகா தான் கண்ணாடி வருவாங்க, இனிமேல் கங்கனா வருவாங்க? கங்கனா வரமாட்டாங்க, அவங்களுக்கு நம்மளுக்கு ஹிந்தி தெரியாதுல்ல, ஜோதிகாவுக்கு தமிழ் தெரியும். அதனால் நம்ம கனவுல வந்தால் பேசலாம். இதுகிட்ட நேனடா செப்பேஸ்தானு அவனு அவருது என் கவுனு அப்படின்ற மாதிரி நிறைய பேசுகிறாங்க. மறுபடியும் ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு மனசு கஷ்டத்தில் என்ன இருக்குன்னா, வாசனெல்லாம் வந்து இவ்வளோ நடிகர், சின்ன தம்பிலாம், ரஜினி சார்லாம் இன்னைக்கும் ரெக்கார்டு, வால்டர் வெற்றிவேல் இன்னைக்கும் ரெக்கார்டு, இந்த நடிகர்லாம் பாருங்களேன், இவங்களோட ஹையஸ்ட் நாள் ஓன படம் எல்லாம் பி வாசது. அதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய நடிகர், அவரெல்லாம் வந்து செலவு வைக்க வேண்டிய நடிகர், அப்போதும் அந்த மரியாதையோடு அவர் அப்படியே போயிடும். இப்போ வந்து 1 சந்திரமுகி 1 2 3 வந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். இது 4 வார்த்தை என்ன எதனா கேட்டு போயிடுறா, வருமா வருமானம் என் வாயில் நல்லா வரும் சொல்லிட்டு பார்க்கலாம், ஜாலியாக பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, வீட்டில் அம்மா வயசான ஆயாலாம் இருப்பாங்க, குழந்தைங்களாம் இருக்கும், அவங்களை கூட போகாதீங்க, ஏன்னா அது நம்ம பெத்த குழந்தை நம்மளோடது. ஆனால் மாமியார், மச்சான் பசங்க, குழந்தையா பசங்கள்லாம் வந்தீங்கன்னா, அதேமாரி அவங்க பெரியவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வச்சு செய்யணும்னா கூட்டினாங்க, சந்தோஷமாக செஞ்ச மாதிரி இருக்கு. ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். உங்ககிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க, நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்களா, அவன் இந்த பேங்க்லேருந்து வந்து காசு கேட்பானுங்களா, அவனுங்க வீட்டுக்கு வேண்டாத விரும்பாளி இருந்தாலிங்க, இவங்களெலாம் நீங்கள் பாசம் காட்டினா தாராளமாக கூட்டின்னு வந்து காமிச்சிங்கன்னா, அதுக்கப்புறம் உங்ககிட்ட காசும் கேட்க மாட்டாங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க, நீ கொடுத்ததே போதுண்டா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு இருக்குது படத்தை கலாய்க்க மனசு இல்லைனாலும் அதை விடுறதுக்கு மனசு வர மாட்டுது. லாஸ்ட்டாக என்ன சொல்லணும்னா, அதான் சொன்னேன், பழைய மீன் குழம்பு தான், அது மறுநாளோ மறுவாரமோ சாப்பிட்டு இருந்தால் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்திருக்கும். அந்த இன்கிரீடியன்ட்டு 10 வருஷம் கழிச்சு கொடுக்குறப்ப அது ஊசாடிச்ச வாசனை ஆச்சு.